வெல்கம் டு லொலி ஸ்பெஷல் லக்கி. இன்றைக்கி நம்ம கேர்வலுக்கு அப்புறம் உளுந்து மாவு வச்சு லட்டு பண்ணுன்னு பார்க்கலாம். அதோட ஐட்டம்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். 2 கப் மாவுக்கு 1 கப் சர்க்கரை, இது வந்து கருப்பு உளுந்தை நல்லா வறுத்து பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நெய் ஊற்றலாம். இப்போ நட்ஸ் போடலாம். நான் 2 வெரைட்டி ஆஃப் நட்ஸ் எடுத்திருக்கேன், நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனாலே போதும். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனால் போதும். இப்போ முருங்கைக்கீரை ஆட் பண்ணலாம். இது நல்லா டேஸ்டாக இருக்குங்க, ஹெல்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஹையில் வச்சுட்டு கேவுர் மாவு போடலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உளுந்து மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வறுத்து தானே அரைச்சிருக்கோம், அதுக்காக லேட்டாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து பச்சை வாசனை போனோடனே இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 7 கப் பொடி போடலாம். இது வந்து நல்லா ஸ்மெல்லும் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதையும் எல்லாத்துக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், ப்ரௌன் சுகர். உங்ககிட்ட இது இல்லையானா வெல்லமும் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் பசங்களுக்கு அப்படியே கூட கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் லைட்டாக பால் ஆட் பண்ணிக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் நல்லா கலரி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இந்த மாதிரி ப்ரௌன் ஆனோடனே கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றலாம். இது வந்து லாஸ்டில் ஊற்றுறது எதுக்குன்னா டேஸ்ட்டும் கொடுக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். கலரி விட்டுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு உருண்டை பிடிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் பண்ணி வச்சுக்கோங்க. டடா, நம்மளோட டிஷ் ரெடி. இந்த லட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.